நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இந்த கூட்டணிகள் இணைந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்லதா, பிரிந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நல்லதா? பாஜக அதிமுக இரண்டு கட்சிகளும் கூட்டணி வைத்து விட்டாலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோராயமாக ஒரு 35 தொகுதிக்கு மேலே கிடைக்கும் என்று துரைமுருகன் உட்பட பலரும் இங்கே பேசி வருகிறார்கள். அவர் உள்ளுக்குள்ளேயும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, மாற்று கருத்தை இல்லை, அதுதான் நடக்கும். ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் துரிதமாக வருகிற எம்பி தேர்தலில், அதாவது கொங்கு மண்டலத்தில் அதிக அளவுக்கு சீட்டை கொடுக்காம தென் மாவட்டத்தில் அதிகமாக சீட்டை கொடுத்து உங்களுடைய பாடு, நீங்களாச்சு, டிடிவி ஆச்சு, ஓபிஎஸ் ஆச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டால் கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்னை உட்பட திருச்சி உட்பட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருச்சியில் இங்கே வெற்றி பெறுவது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இங்கே அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் கே என் நேரும் ஒற்றுமையாக வேலை செய்ய மாட்டார்கள் என்பதை தாண்டி திருநாவுக்கரசுக்கு மீண்டும் சீட்டு கிடைத்தால் கண்டிப்பாக திருநாவுக்கரசு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒவ்வொரு தொகுதியினுடைய நிலவரங்களையும் நாம் அவ்வப்போது செய்திகளை வெளியிட்டு வர்றோம். இப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி இல்லாமல் பிரிந்து விட்டால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் விழிபிதுங்கி நின்றுவிடும். ஏன்னென்று சொன்னால், இவர்கள் கணக்கிடக்கூடிய அந்த 2019 இவங்க ஜெயித்தாங்க பார்த்தீங்களா, அதே போல் 2024 வெற்றி பெற்று விடலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கற்பனை உலகில் மிதந்து கொண்டு இருக்கிறது. சரி, பாஜக அதிமுக கூட்டணியில் இணைந்தால் திமுக வெறுப்பு ஓட்டுகள்லாம் எங்கே போகும்? திமுக வெறுப்பு ஓட்டுகள் பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு 15% ஓட்டு இருக்குது. இந்த வெறுப்பு ஓட்டுகள் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மீது இந்த வெறுப்பு ஓட்டுகள் ஒரு 15% ஓட்டு இருக்குது. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 24-27% ஓட்டு எப்பொழுதுமே இருக்குது. அது டிடிவிக்கும் தெரியும், ஓபிஎஸ்க்கும் தெரியும், எம்ஏஆர் சசிகலா அவர்களுக்கும் தெரியும். ஆக இவர்களெல்லாம் இதிலே புரிந்து கொண்டு தான் அதிமுகக்குள்ளே எப்படியாவது உள்ளே பூந்துடணும் அப்படின்னு கடுமையாக முயற்சி செய்தார்கள். அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. கண்டிப்பாக ஓ பன்னீர்செல்வம் வருகிற எம்பி தேர்தலுக்குள்ளே அங்கே போவாரா, இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவில் எப்படி பண்ணுவார் என்னங்கிறது தெரியல. ஆனால் எப்படி பார்த்தாலும் இரட்டை இலை சின்னத்தில் தேனியில் அவர் பையன் நின்னாதான் வெற்றி பெற்று விட முடியும். குக்கர் சின்னத்துலேயோ அல்லது சுயேட்சை சின்னத்துலேயோ தாமரை சின்னத்திலேயோ போட்டி விட்டால் கண்டிப்பாக தோல்வியடைந்து விடுவார். ஆக அதிமுகவில் அவங்க பையனுக்காவது சீட்டு கொடுத்துருவாங்க, அதாவது ஓபிஎஸ் வேண்டாம், அவங்க பையனுக்கு வேணால் ஒரு சீட்டு கொடுத்துருவோம், தமிழ்நாட்டு அரசியலில் தலையிடக்கூடாது, அது மாதிரி ஏதாவது நிபந்தனைகளை வைத்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரவீந்திரநாத் மட்டும் அவருக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற எம்பி தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றி பெறவில்லை என்று சொன்னாலும், ஒரு சொற்ப விதத்திலே ஒரு 10 தொகுதியிலையாவது தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற வேண்டும். அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு என்னென்னா, நாம் வர்ற எம்பி தேர்தலில் தோத்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு இலக்கு 2026 அப்படின்னு நினைக்கிறார். அதுதான் தவறு. வர்ற எம்பி தேர்தலையாவது ஒரு 10 எம்பியாவது நீங்கள் கையில் எடுத்தால் தான் அடுத்து நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டியோடு இந்தியா முழுக்க ஒரு ஆட்சி அமைக்க போகிறோன்னா அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இந்தியா கூட்டணியை விடுங்க, இந்தியா கூட்டணியில் பெரிய ஓட்டு இருக்குது, அது வேறு விஷயம். இங்கே இந்தியா முழுக்க ஓட்டுகள் சிதறப்போகிறது. தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட அளவுக்கு பாஜகவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா, வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கச்சத்தீவு நம்ம கொடுக்கல, சுங்கச்சாவடிகள்லாம் அதிகமாக பணம் வசூல் பண்ணி இதெல்லாம் தனியாருக்கு போகுது, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கலை, கச்சத்தீவு கொடுக்கல, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. கேஸ் சிலிண்டர் விலை சும்மா பெயர் அளவுக்கு 200 இறக்கியிருக்காங்க, இதெல்லாம் சும்மா நாடகம், ஏன் ஒரு 500 குறைச்சானா, இவங்க தான் ஏற்றுனது, அது நீட்டை கொண்டு வந்தது இவங்க தான், ஆதாரம் கொண்டு வந்தது இவங்க தான், பெட்ரோல் டீசல் விலை ஏற்றினது இவங்க தான், சிலிண்டர் வரை ஏற்றினது இவங்க தான். அப்படிங்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்தியா முழுக்கவே வந்து இந்த அளவுக்கு ஓட்டுகள் வந்து பெரிய அளவுக்கு சிதறப்போகிறது. ஆக இந்த சிதறுகிற ஓட்டுகளெல்லாம் எங்கே போவோம்? தமிழ்நாட்டில் எப்படி நாம் தமிழர் கட்சி இருக்கோ, அதுபோல் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் தனித்து நின்று போட்டியிடுகிற கட்சியோ அல்லது சுயேட்சை கட்சிகளோ இது போன்ற கட்சிகளுக்கு ஓட்டுகள் சிதறப்போகிறது. வருகிற எம்பி தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலையுமே வந்து ஒட்டு மொத்தமாக அப்படியே சாஞ்சிருவாங்க மக்கள், எல்லாமே டோட்டலாக அங்கிட்டு போயிடுவாங்க, டோட்டலாக அங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த தடவை பிரித்து பிரித்து வெற்றிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.
மத்தியில தனி மெஜாரிட்டி ஆட்சி அமைதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றும் பரவலாக சொல்லப்படுகிறது. நம்மளுடைய கணிப்பும் அப்படித்தான், அப்படித்தான் இருக்கணும் ஒரு நாட்டில். ஏன்னா ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி இரண்டு முறை ஆட்சி செய்யப்பட்டது. அதாவது பிரதமர் மோடி, பிரதமர் மோடி அப்படின்னா அண்ணாமலை பிரதமர்னு மாத்துங்க, அவர் தான் மாநில தலைவராக இருக்கக்கூடாதுங்கிறீங்களா? பிரதம ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வேட்பாளர்னு சொல்கிறீங்களே, அப்போ அண்ணாமலை அறிவிங்க அப்படிங்கிற கேள்வியும் எழாமல் இல்லை. ஆனாலும் கூட பாஜக அதிமுக கூட்டணி இணைவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக சாதகமாக போய்விடும். அப்படியே இணைந்தாலும் கூட திமுக வெறுப்பு ஓட்டுகள் வந்து பாஜக அதிமுக கூட இணைந்தாலும் பரவாயில்லை, நாம் அதிமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடுவோம், பாஜகவுக்கு ஓட்டு போட வேண்டாம், அந்த நிலைமையும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாஜக கூட்டணியில் வந்தால் நம்ம ஓட்டு போட வேண்டாம், அப்போ திமுகவுக்கு நம்ம ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இது மாதிரி ஒரு 7% ஓட்டு இருக்குது. அந்த 7% ஓட்டு எங்கே போகுது? நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு போகுது. நாம் தமிழர் கட்சி சீமான் ஏற்கனவே 8% ஓட்டிருக்காரு. 7-ம் 8-ம் சேர்ந்துச்சுன்னா எத்தனை? 15% ஓட்டு. இப்படி ஒரு 15% ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்து விட்டது, கிடைத்து விடும் என்ற ஒரு அச்சத்தினால தான் உளவுத்துறை மூலமா கிடைத்த தகவலை வைத்து இந்த தீகா குரூப் இருக்குது பார்த்தீங்களா, பெரியார் குரூப், அந்த குரூப்பை வச்சு வீரலட்சுமி ஜெயலட்சுமி என்று, வீரலட்சுமி விஜயலட்சுமி என்று இறக்கி, வீரலட்சுமி கணவரை இன்னைக்கு பாக்ஸிங்க்கு வாங்க அப்படி அடுத்த வாரம் வச்சுக்கலாமா, பொங்கலுக்கு வச்சுக்கலாமா, அந்த மாதிரி வம்பிழுத்து வீரலட்சுமி தமிழ்நாடு உலகம் முழுக்க பேர் வந்து வீரலட்சுமின்னு போயிருச்சு. வீரலட்சுமினா எத்தனையோ வீரலட்சுமி இருக்காங்க. அந்த அம்மா ஒன்றும் வீரம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. அது சீமானை பழிவாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம். ஆயுதம்னா அது வந்து கூர்மை இல்லாத ஒரு ஆயுதம், கூர்மையான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியிருந்தார் என்று சொன்னால் உண்மையாகவே சீமானுக்கு சிக்கலை வந்திருக்கும். ஆனால் வீரலட்சுமிக்கு மண்டையிலையும் மூளல்ல, என்ன அது எடுக்கிற பேனாவிலையும் மலுங்கி போன பேனா, அது பேசுகிற பேச்சும் மலுங்கி போன பேச்சு, ஒரு அளவுக்கும் லாய்க்கு இல்லை. அது மொத்தத்தில் தமிழச்சியும் கிடையாது, ஒரு அரசியல்வாதியும் கிடையாது, ஒரு இயக்கத்துக்கு உண்டானதே கிடையாது. சும்மா முழுக்கை சட்டை போட்டுக்கிட்டு நான் தமிழ்நாட்டிலே ஒரு பெண் தலைவின்னா எல்லாருமே அம்மையார் ஜெயலலிதா மாதிரி ஒரு இரும்பு பெண்மணி ஆயிட முடியுமா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெட்டி போட்ட கால் நகத்துக்கு சகமில்லை வீரலட்சுமி எல்லாம், ஒப்பிட்டு பேசுவதே தவறு, கால் நகத்துக்கு கூட சமமில்லாத ஆள் தான் வீரலட்சுமி. அப்படிப்பட்ட கேடுகட்ட பொம்பளை எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து அரசியலை பற்றி பேசிக்கிட்டு, சீமானை பற்றி பேசிக்கிட்டு, சீமான் மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் அவர் எடுத்து வைக்கிற கோட்பாடுகள் கொள்கையில் கொஞ்சம் மாறினாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுவாக எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கார். அப்போ இந்த பாஜக திமுக இப்படிங்கிற நிலைமை அவர்கள் பொழுது திமுக வெறுப்பு ஓட்டுகள் எல்லாம் எங்கே போகுதுன்னா நாம் தமிழர் கட்சி. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்றளவும் பயமாக இருக்குது. நம்ம இந்த தேர்தலில் ஒரு வலுவான ஒரு இடத்த பிடிக்கணும், ஒரு நம்ம ஒரு 20-30 இடத்தையாவது நம்ம பிடிக்கணும். ஏன்னா எம்பி தேர்தலில் எந்த கட்சி வந்து வெற்றி பெறுதோ அதுதான் அடுத்த முறை ஆட்சியும் பிடிக்க முடியும். போன எம்பி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுச்சு. அந்த ஒட்டுமொத்த எம்பிக்கள் மக்கள் பிரதிநிதியும் இருக்கிற ஆளுங்களெல்லாம் வச்சு தான் அடுத்து வந்து திமுக ஆட்சியை பிடிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கங்க, அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் 39 தொகுதியும் பிடிச்சாங்க. அவங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அடுத்த இடத்துக்கு போனாங்க. தனக்கான செல்வாக்கு தனக்கான தெம்பு இருந்தால் தான், அதாவது கல்யாணம் ஆக போகிறவங்க ஏன் ஒரு மாதமாக வந்து அசைவ சாப்பாடே சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அசைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு 4 ஸ்டெப்பு எடுத்து வச்சாவே மூச்சு வாங்க நாக்கு தள்ளும். அதாவது அசைவ சாப்பாடு சாப்பிடாமல் சைவ சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் உடம்புல தெம்பு இருக்கும், இல்லற வாழ்வியில் கணவனும் மனைவியும் ஈடுபடுவதற்கு நன்றாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கை சுகபோகமாக இருக்கும், மனிதனுடைய மூளையும் மங்கி போகாமல் சிறப்பாக இருக்கும், அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பல்வேறு அதுக்கான காரணங்கள் இருக்குது. அதனால் எம்பி தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த அணி தான் ஆட்சியையும் பிடிக்க முடியும். இப்போ அடுத்த தடவை என்ன ஆக போகுது? எம்பி தேர்தலில் குறைஞ்சபட்சம் ஒரு 20 சீட்டாவது அதிமுக பிடித்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பிடிக்க முடியவில்லை, ஒரு 10 தொகுதி தான் பிடிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த தடவை ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதாவது ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி 20 சீட்டு கேட்குறாங்க, 20 சீட்டில் 15 சீட்டாவது கொடுக்கணும், இல்லைன்னா ஏதாவது அமைச்சருக்கு மேலே ரைடு ஓட்டுவோன்னு சொல்லி நேரடியாகவே மிரட்டியதாகவும் தகவல். அவங்க நேரடியாகவே மிரட்டினாலும் பரவாயில்ல, அவங்க கூட நம்ம கூட்டணி வேண்டாம் என்று சி வி சண்முகமும் ஜெயக்குமாரும் எத்தனையோ முறை எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லியும் உனக்கு என்னையா பிரச்சனை, கொடநாடு சிக்கலில் நாளில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நேரடியாகவும் பேசினதாகவும், ஃபோனில் பேசிக்க மாட்டாங்க அதெல்லாம், உனக்கு இது பிரச்சனை இல்லையா, இன்னும் மற்ற அமைச்சர்கள்லாம் பிரச்சனை இருக்குது சிக்கலாயிரும் பேசாமல் இருந்துக்க, ஏன்னா இல்லைன்னா அதிமுகவை காலி பண்ணி விட்ருவாங்க,
ரெண்டாயிரத்தி எம்பி எலெக்ஷனுக்கு பிறகு தான் காலி பண்ணுறதுக்கு பாஜக திட்டமிடுது, அதுக்கு முன்னாடியே காலி பண்ணுறதுக்கு நீங்கள் திட்டமிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கடுமையாக வாக்குவாதமானதாகவும் ஒரு தகவல். ஆகையினால் பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணி சேர்ந்தாலும் சேராவிட்டாலும் எம்பி தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவை கபலீகரம் செய்ய பாஜக காத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னொரு விஷயம், பாரதிய ஜனதா கட்சிக்கு நாம் அந்த செய்தியின் வாயிலாக சொல்கிறோம், நீங்கள் ஒரு கட்சியை மையப்படுத்தி வாங்க, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு 90% கிடையாது. நீங்கள் இங்கே ஒரு மிஞ்சி போனால் கோயம்புத்தூரில் ஒரு சீட்டு பிடிச்சிருக்கீங்க அவ்வளோதான். பூண்டி வெங்கடேசன் திருவையார் தொகுதியில் உண்மையாகவே வெற்றி பெற வேண்டிய தொகுதி. அங்கே அதிமுகக்காரவங்க வேலை செஞ்சாங்களா? திமுகவுக்கு வேலை செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு சீட்டு கிடைக்காதனால. எந்த சூழ்நிலைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் ஒன்றுபட்டு விடுவார்கள். பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகளை மிக மிக குறைவு. இதனையெல்லாம் புரிந்து கொண்டு உண்மையாகவே ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கட்சி. இந்த வலுவான கட்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 7 தொகுதி வாங்கலாம். 7 தொகுதியே பாஜகவுக்கு மிக அதிகம். நியாயமாக சொல்ல போனால் அண்ணாமலை கட்சியை வளர்த்து கொண்டு வந்தார், வளர்த்து கொண்டு வரல, இரண்டு விதமான தகவல்கள் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி அதிகபட்சமாக நீங்கள் ஒரு 5-7 தொகுதி வாங்கலாம். நீங்கள் 15-20 தொகுதியெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 தொகுதி நீங்கள் வெற்றி பெற்றாலும் மீதி 12 தொகுதி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். அதில் ஒரு 12, இப்போ அதிமுக திமுக நிற்கிறதுல ஒரு 20 தொகுதியில் போட்டி போடுறாங்கன்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு 10 தொகுதி, ஆக குறைஞ்சபட்சம் 25 தொகுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவிடும். பாஜக 15 தொகுதி கேட்டு போட்டியிட்டால் அதில் அனைத்துலேயுமே ஒரு 2 தொகுதியை தாண்டி மீதி 13 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவிடும். இந்த சூழ்நிலை எல்லாம் இருக்கிற விதத்தை பார்க்கும்போது ஒரு 7 தொகுதியில் பாஜக போட்டியிட்டால் மிக நல்லது, இல்லை என்றால் அது திமுகவுக்கு சாதகமாகி போடும். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்களை ஒரு இன்னும் கூடுதலாக பிரிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடி கொடுத்து இந்த 15-20 சீட்டு அப்படின்லாம் மிரட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணுங்கிற கனவோடலாம் இருக்காதிங்க, அது ஒருபோதும் சாத்தியமில்லை. அதாவது அரசியல் செய்கிறதுல பாரதிய ஜனதா கட்சியில் மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் வந்து மிக தெளிவான அரசியல் பண்ணுறார். விருதுநகரில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேராசிரியர் ராமசீனிவாசன் விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மிக ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வருகிறார். நமக்கு தெரிஞ்சு அங்கே கிடைக்கக்கூடிய தகவல், நம்ம ரிப்போர்ட்டர் வச்சு நம்ம ஒரு பத்திரிகை ஆசிரியர் என்கிற முறையில் தென்காசி விருதுநகர் போன்ற பகுதியில் நம்ம வந்து பல்வேறு கலா ஆய்வுகளில் எடுத்தபோது விருதுநகர் பகுதியில் கண்டிப்பாக எம்பி தேர்தலில் ராமசீனிவாசன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கட்டமைப்புகளை ஏற்படுத்தி வருகிறார். திருச்சியில் இப்போ லால்குடி இந்த பகுதியிலலாம் வந்து ஒரு 20 பேர்த்த கட்சியில் சேர்த்து விடணும்னு அஞ்சானஞ்சன்ட்ட ஒருத்தர் சொல்லியிருக்காரு. திருப்பஞ்சேரி பக்கத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்ன வரலையும் கூப்பிட்டு என்னான்னு கூப்பிட்டு அதை வந்து சேர்க்கலை. அப்போ கட்சியில் ஆட்களை சேர்க்கணும், எண்ணிக்கை இது பண்ணணும், கட்டமைப்பு பண்ணணுங்கிறது பெரும்பாலும் பாரதிய ஜனதா கட்சியில் செய்யறது கிடையாது. நான் வந்து இப்போ இந்த வெங்கங்குடியில் ஒருத்தர் இருக்கார், மன்னச்சனூர் பக்கத்தில், என்ன சமயபுரத்தில் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், நம்ம வெங்கங்குடியே சொல்ல வேண்டாம், நான் தான் சொந்த ஒரு வெங்கங்குடி, சமயபுரத்தில் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்களேன், ஒருத்தர் பாஜகவில் இணைஞ்சிருக்காருன்னா 3 வருஷத்துக்கு யாரையுமே சேர்க்க மாட்டார். நான் தான் பழைய ஆளுன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கட்சியில் சேர்ப்பார். அப்போ அந்த கட்சி எப்படி, பாரதிய ஜனதா கட்சி எப்படி உருப்படும், எப்படி முன்னேறும்? ஆக கட்டமைப்புகளை இங்கு பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தவில்லை. அண்ணாமலை என்ற ஒரு பிம்பம் அவர் பேசுவது இது மாதிரி புரட்சியாக பேசுறது போன்று திமுகவை எதிர்ப்பதனால் அவர் விளம்பரம் ஆகிட்டார், அவ்வளோதானே வெளிய. இங்கே பாரதிய ஜனதா கட்சி ஒரு 10 எம்எல்ஏ, ஒரு 5 எம்எல்ஏ பிடிக்கிற அளவுக்கு கூட இங்கே வளரவில்லை. அதற்கான காரணம் இங்கு கட்டமைப்பு கிடையாது. ஆகையினால பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை வேண்டுமானால் நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது, அது நிறைய சம்பாதிக்குது, கொள்ளையடிக்குது. அமைச்சர் நேரம் மிரட்டுங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமலை மிரட்டுங்க, KKSSR ராமச்சந்திரன் துறையில் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது, பல்வேறு கல்குவாரிகளில் வந்து கனிம வள கொள்ளைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. விருதுநகர் மற்றும் புதுக்கோட்டை பகுதியில், பெரம்பலூர் பகுதியில் பல்வேறு மலை குன்றுகளை எல்லாம் காணோம். அப்படி வேணால் நீங்கள் KKSSR ராமச்சந்திரன் நீங்கள் மிரட்டுங்க, அவர்கிட்ட நீங்கள் பணம் வாங்கிக்கிங்க. அண்ணாமலையில் பிஜேபி எல்லாம் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி உருட்டி நீங்கள் 15-20 சீட்டு வாங்கணும்னு நினச்சா பிஜேபி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அடி வாங்கும். நீங்கள் 1 தொகுதிகளோடு நீங்கள் ஜெயிக்க முடியாது. இந்த இஸ்லாமிய ஓட்டு, கிறிஸ்தவ ஓட்டெல்லாம் வந்து பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்து விட்டால் அப்படியே வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறதுனால அதிமுகவுக்கு ஓட்டு விழுகாதுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்து கொண்டு இருக்கிறது. அப்படி கிடையாது. இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவரும் வேறு என்ன பண்ணுறாங்க, ஓஹோ ஒரு இரும்பு பெண்மணி ஆண்ட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை
இந்த பாரதிய ஜனதா என்ற ஒரு திமிங்கலம் விழுங்கி கொண்டிருக்கிறதா, வைக்கிறம் பார் உனக்கு ஆப்பு அப்படின்ட்டு என்ன தெரியுமா பண்ணுவாங்க, வர்ற எம்பி தரல பாஜக அதிமுக கூட்டணியை வைத்தாலும் அப்படியே பாஜகவை சுத்தமாக ஒதுக்கிட்டு அதிமுக எங்கெங்கெல்லாம் நிற்கதோ அந்த பகுதியில் ஓட்டு போட்டுருவாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை பாஜக இந்த உரட்டுவது மிரட்டுவது இது போன்ற செயல்களை எல்லாம் நீங்கள் செய்வது, ரைடு விடுவேன் அதை விடுவேன்னு சொல்லியெல்லாம் நீங்கள் பேசுறது, அதுவும் அண்ணாமலை பொதுவெளியில் பேசுறது, இதையெல்லாம் மக்கள் நன்றாக உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற எம்பி தேர்தலில் அப்படியே அதிமுகவை வெற்றி பெற வைத்து விட்டு பாஜகவை சுத்தமாக வெற்றி பெற வைக்காமல் நிலையை செய்தாலும் செய்து விடுவார்கள். ஆகையினால் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் என்ற ஒரு இரும்பு பெண்மணி ஒரு ஆண்ட ஒரு கட்சியை, அதிகாரம் செய்து வந்த கட்சியை, ஒரு ஆளுமை செய்து வந்த கட்சியை பாரதிய ஜனதா கட்சி மிரட்டுவதை இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் சுமூகமாக போங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஒரு எம்பி தேர்தலில் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைகளெல்லாம் ஓரளவு நம்ம குறிப்பிட்டு விட்டோம். மேலும் பல்வேறு செய்திகளை காண காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.